விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் கால்நடை பராமரிப்புத்துறை, பால்வளத்துறை, மீன்வளத்துறை சார்பில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். திண்டுக்கல், வேலூர் மாவட்டம் கள்ளியூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள கால்நடை மருத்துவமனை கட்டடங்களையும், தேனி மாவட்டம் மஞ்சளாறு அணைப்பகுதிகளில் 3 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மரபணு மேம்படுத்தப்பட்ட திலேபியா மீன்குஞ்சு பொறிப்பகம், ராமநாதபுரத்தில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்திற்கான ஆய்வு மாளிகையையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், உடுமலை ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பாலாஜி, தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமினை மாநில அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன், கே சி கருப்பண்ணன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள இந்த முகாமில் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி, ஈரோடு, சத்தியமங்கலம், பெருந்துறை, முடக்குறிச்சி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பித்து வருவதாகவும், குறைந்தபட்சம் இன்று மாலைக்குள் 10,000 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஆய்வக வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழக அரசு கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து 34,184 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருவதாக கூறினார். அரசின் திட்டங்களை மாணவ மாணவியர் நன்கு பயன்படுத்தி தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தில் ஆத்துப்பாளம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. சுமார் 233 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள இந்த பால பணிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த பாலம் அமைக்கப்படுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் என்றார். பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு சாலையில் ஏறுதளம் மற்றும் இறங்கு தளத்துடன் கூடிய இருவழிப்பாதை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த விவசாயிகளுடன் மின்துறை அமைச்சர் பி தங்கமணி நடத்திய 2ம் கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கமணி, போராட்டம் நடத்தி வந்த தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கு முடியும் வரை மின்கோபுரம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் என்று கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தின் கோக்ரஜார் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பெல்குரி பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது AK-56 ரக துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்கள் பூமிக்கடியிலிருந்து கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜவுன்பூர் அருகே 2 வாகனங்களுக்கு இடையே நேரிட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர், சிலர் காயமடைந்துள்ளனர். வாரணாசியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த வேன் ஒன்று ஜவுன்பூர் அருகே லாரி ஒன்றின் மீது மோதியதால் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் ஜவுன்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ்குமார் வர்மா தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா்.